கூத்து உங்க கட்சியில் இத்தனை பேர் இருக்காங்களா? தலைவர் இது ஒரு தொகுதி தான் தலைவர், பாக்கி எல்லாம் லாரியில வந்து. என்ன மணி ஒரு தினசா போது? யார் இது? இது கும்கினா. கும்கியா? கும்கினா கும்கினா இந்த பெரிய யானை இருக்குது இல்லைங்க, அது இந்த குட்டி யானைகளுக்கு ட்ரைனிங் பண்ணி அனுப்புங்கண்ணா. சரி சரி, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. அண்ணா நம்ம புளியம்பள்ளி சரோசாங்க. அடங்கொண்டியா சரசா இது? சரசா நல்லா ஒல்லியா இருந்தது, ஒரே வருஷம் இப்படி ஆயிடுச்சு. அண்ணா ஒரு வருஷம் இல்லைங்கண்ணா, 365 ராத்திரிகள். நீ போய் போட்டோல எடுத்துறது போ. வா பக்கத்துல வா. இப்ப புதுசா நம்ம கட்சியில சேர்ந்திருக்கிற எம்எல்ஏக்களை கணக்கில் எடுத்தா சட்டசபையில அதிக பெரும்பான்மை எனக்கு தான். எந்த பவரும் இல்லாம உன் வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு உனக்கு ஜெய போடுற மொத்த 15 பேரை விட்டோம்னா உனக்கு கட்சியில ஆளே கிடையாது. நீ ஒரு அரசியல் அனாதை. ஆளே இல்லாதவங்களை அனாதைன்னு சொல்லுவாங்க. நீயா ஒழுங்கு மரியாதையா கவர்னர் கிட்ட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டீன்னா படுக்கணும் போயிரு. நாங்களும் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி நீ பதவி ஆசையே இல்லாதவன் அப்படின்னு எழுத வச்சிருவோம். அப்படி இல்லாம நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்து உன்னை தூக்கணும்னு வச்சுக்க, ரொம்ப காமெடியா போயிரு. புண்டாட்டி கூட உன்னை மதிக்க மாட்டார்னு வச்சுக்குவேன். பேப்பரை கொடுப்பா. என்ன வெள்ள பேப்பர்ல கையெழுத்து வாங்குற? எல்லா எம்எல்ஏ கிட்டையும் நீயும் வெள்ள பேப்பர்ல தானே கையெழுத்து வாங்கின. என்னவோ புதுசா பேசுற, போடு போடு. என் தூங்க வந்து போடு. இதில் ஒன்று போடு. என்னங்க ஸ்டாம்ப் பேப்பரை நீட்டுறீங்க? நான் தான் ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்ல, மனுஷன் மேலே நம்பிக்கை வேண்டாமா? மனுஷனை மனுஷன் நம்புறதா இருந்தா அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட்டே ஸ்டாம்ப் பேப்பரை அடிச்சு வைக்கணும்? ஒருத்த அட கையெழுத்து போடு. நாகராஜ சோழன் என்றும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சாட்டின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் வழங்க மனசாட்சியின் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். மனசாட்சியை பற்றி யார் பேசணும் இல்லையா? ஐயா நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்காக எம்எல்ஏங்களை கடத்திட்டு போனதுல ஏகப்பட்ட செலவாகி போச்சுங்க ஐயா. தம்பிக்காக வேற 3 கொலை பண்ணியிருக்குங்க. அந்த கடனை பேச்சு மாத்துங்க. வரமே வரும். என்ன படிப்புக்கு தானே, கல்விக்குன்னு எவ்வளோ வேணும்னாலும் செலவு பண்ணலாம், புண்ணியமாக இருக்கு. அம்மா இந்த அவங்க ஏதோ பசங்க படிப்பு செலவுக்கு காசு வேணும்னு கேட்குறாங்க. நீ வீரா திறந்து ஒரு 10 லட்சம் ரூபா பணம் எடுத்து கொடுத்துருக்கேன். குழந்தைங்களோட கல்விக்காக 10 லட்சம் கொடுக்குறீங்களே மாமா, நீங்க ஒரு கடவுள் மாதிரி. நான் எடுத்துட்டு வரேன். கேட்டே மணி வரவங்களே கடவுள் மாதிரின்னு சொல்லிட்டாப்பா. என்னங்க ஒரு பீரோல இவ்ளோ பணம் இருக்கே, அப்ப மத்த பீரோல எவ்ளோ தங்கம் இருக்கும் சொல்லுங்க? எவ்ளோ தங்கம் இருக்கும்? நீ என்ன இன்கம் டாக்ஸ் காரங்க மாதிரி கேக்குற? யாருக்கு தெரியும்? இவனுங்களுக்கு தெரியாது. ஆனா நாளைக்கு வடக்கு இருந்து வருவானுங்க பாரு ஆபீசர்ஸ், அவனுக்கு கணக்கு போட்டு தங்க விளவருக்கு வெள்ளி விளவருக்குன்னு குண்டு மணி விடாம கணக்கு போடுவானுங்க. அப்ப தெரியும். முதல்ல வாரிசுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். எங்க அப்பா வேற பேரனை பார்க்கணும்னு துடிச்சிட்டு இருக்கிறாரு. I love you. I love you too. அச்சா நா ஜாமணி என்னங்க ஒரே சிரிப்பா இருக்குதுங்க? அது நம்ம பையனை அந்த பிள்ளையும் ரொம்ப சந்தோஷமாக குடும்பம் நடத்துகிறாங்கண்ணே, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ணா வாழ்க்கையிலேயே அடுத்தவங்க சந்தோஷத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது தானே ஃபஸ்ட் டைம். ப்ளீஸ் கீப் இட் அப்ண்ணா. அஃப்கோர்ஸ் பண்ணி. இனிமேல் என் சொத்தெல்லாம் என் மருமகளுக்கு தான். அவளை 8 ஏக்கரா 30 சென்ட்டு காரின்னு
இந்த ஊருக்குள்ள இனிமே ஒரு நாய் சொல்ல முடியாது. அண்ணா, எந்த நாய் அவங்கள அப்படி சொன்னதே இல்லைங்கண்ணா. நீங்கள் ஒருத்தர் தான் அப்படி சொல்லிகிட்டே இருக்கீங்க. இன்டைரக்டாக நான் நாய்ங்கிற அண்ணா, உங்களுக்கு கண்ணு சின்னதாக இருந்தாலும் எக்ஸ்ரே கண்ணுங்கண்ணா, மனசுக்குள்ள ஒரு ஓவரத்தில் இருக்கிறது கூட கண்டுபிடிச்சிருக்கீங்கண்ணா. அதை கன்ஃபார்ம் பண்ணுறப்பாரு. உழைச்சிப்பா, இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். வா, ரெண்டு பேரும் சந்தோஷத்தை கொண்டாடலாம். ஆ,